கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அளிக்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் மிக முக்கிய திட்டமாகும். இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1,60,000 பேரின் விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டன. தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை செல்கிறதா என பணம் அனுப்பி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் உரிமை தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு உரிமை தொகைக்கான அட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்க இருக்கிறார். இந்த விழாவிற்காக காஞ்சிபுரத்தில் சிறப்பான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சரை வழிநெடுக வரவேற்கவும் திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் உரிமை தொகை காலை 10 மணிக்கு முன்பாகவே தகுதியுள்ள அனைவருக்கும் வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சிலருக்கு ஒரு நாள் முன்பாகவே பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. முன்னதாகவே பணம் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிருக்கு இலவசமாக பஸ்ஸும் இது பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 1000 வந்திருக்கிறது என் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 1000 ரூபா பணம் வந்திருக்கு, 10 காசு வந்துச்சு, இப்போ 1000 ரூபா வந்திருக்கு. ரொம்ப நன்றி. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்கோம், 2 பொண்ணை கட்டி கொடுத்துட்றேன். மகளிர் உரிமை தொகை ஏறிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழக முதலமைச்சர் வந்து சொன்னதை வந்து கொடுத்துட்டாங்க, அதனால தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி.